கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று ஒரு திடீர் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு இதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் உருவாகியிருந்தது விசா சம்பந்தமான நடைமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த திடீர் தான் இந்த குழப்பத்துக்கான காரணம் குடிபரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டிய இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டிய இந்த செயற்பாட்டை ஒரு தனியார் நிறுவனம் அப்படி முன்னெடுக்க முடியும் இந்திய நிறுவனத்துக்கு எந்த அடிப்படையில் இந்த செயற்பாடு ஒப்படைக்கப்பட்டது என்ற கடுமையான விமர்சனம் இந்த குழப்பத்துக்கு பிறகு முன்வைக்கப்பட்டிருக்கு இதனால் கொழும்பில் இருக்கிற இந்திய உயர்சாணிகராலேயும் கூட இந்த விமர்சனத்துக்கு குற்றச்சாட்டுக்கு நேரடியான ஒரு ஒரு பதிலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கு இந்த திடீர் மாற்றம் என்ன இந்த குழப்பத்துக்கான காரணம் என்னன்ற பல விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட குழப்பம் சம்பந்தமான காணொலி சோஷியல் மீடியால இன்றைக்கு வைரல் இருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த காணொளியோட ஒரு பகுதியை முதல்ல பார்க்கலாம் அதுக்கு பிறகு என்னன்றது நான் விளக்கமாகவே சொல்றேன் How can you talk to me like that? This is completely my friend, you are from Gaul, I know you. This is Indian company here. They are issuing visa for all tourists and taking money from all these tourists. How can it be possible? Sri Lanka has Sri Lanka has multiple industries. Sri Lanka, Lanka,

இலங்கைக்கு வர சுற்றுலா பயணிகள் விசாவை பெற்றுக்கொள்வதுக்கான வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கான விசாவை பெற்றுக்கொள்வதுக்கான ரெண்டு வழிமுறைகள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒன்று போகிறதுக்கு முதல்லேயே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சு விசாவை முதல்லையே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி இல்லாட்டி மற்ற நாடுகளில் இப்போ நாங்கள் இலங்கையர்கள் சிங்கப்பூருக்கு போனதுக்கு பிறகு எப்படி ஒன்னரைவல் விசாவை பெற்றுக்கொள்கிறோமோ உடனடியாகவே உரிய ஆவணங்கள் இருக்கு சரியான காரணங்கள் இருக்குன்னு சொன்னால் ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள ஒன்னரைவல் விசாவை வெளிநாட்டவர்கள் இலங்கையிலேயும் மிக இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து குடிவரவு குடியகல்வு திணைக்கள் அதிகாரிகள் தான் ஆன்லைன் மூலமான விசா செயற்பாடுகளை வெளிநாட்டவர்களுக்காக இலங்கையில் முன்னெடுத்து வந்தாங்க சாக் உறுப்பு நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கையில் முப்பது நாட்கள் தங்குறதுக்கு இருபது அமெரிக்க டொலர்கள் அறவிடப்பட்டிருந்தது அது நேரம் மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு ஐம்பது அமெரிக்க டொலர் கட்டணமாக அறவிடப்பட்டிருந்தது இந்த கட்டணம் மட்டும்தான் இதுவரைக்கும் அறவிடப்பட்டு வந்தது இதை மாற்றம் செய்கிறதுக்கான ஒரு முயற்சி இலங்கை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்றது யாருக்குமே தெரியாது தனிப்பட்ட தேவைகளாக அரசியல் நோக்கமா என்ற விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அமைச்சரவையுடைய அனுமதி கிடைக்கிது குடிவரவு குடியகல்வு திணைகள் அதிகாரிகள் முன்னெடுத்து வந்த அந்த செயற்பாட்டை விஎஃப்எஸ் சர்வதேச அளவில் விசா சம்பந்தமான செயற்பாடுகளை முன்னெடுத்து வார விஎஃப்எஸ் நிறுவனத்தை ஒப்படைக்கிறதுக்கு அமைச்சரவையுடைய அனுமதியும் ஒரு சில மாதங்களுக்கு முதல்ல கிடைச்சிருந்தது ஆன்லைன் மூலமான விசா சம்பந்தமான செயற்பாடுகளை தான் அமைச்சரவையுடைய அனுமதி விஸ் விஎஃப்எஸ் நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்ட மற்ற நிறுவனங்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது ஒன்னரைவல் விசாவை தனியார் நிறுவனம் எந்த அடிப்படையில் முன்னெடுக்க முடியும் என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி கூட இங்கே ஏற்படுது ஏன்னு சொன்னால் இந்த ஒன்னரைவல் விசா சம்பந்தமான நடைமுறைகளை வந்து அந்தந்த நாடுகளில் அரசாங்கங்கள் தான் நேரடியாக முன்னெடுக்க முடியும் அதிகாரிகள் தான் அதை முன்னெடுக்க முடியும் இதில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது ஆனால் திடீரென்று சொல்லி நேற்று பின்னேரம் அஞ்சு மணிக்கு சில இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட அதிகாரிகளும் இளைஞர்களும் ஒரு பத்து பேரை கொண்ட குழு கடுநாயக்க விமான நிலையத்துக்கு போனதுக்கு பிறகு அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு வந்த வெளிநாட்டவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு விசாவை விநியோகிக்கிற நடைமுறையை வந்து ஒன்னரைவல் விசாவை விநியோகிக்கிற நடைமுறையை இந்த வருமான பத்து பேரை கொண்ட ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் முன்னெடுத்ததாக ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது அது எந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் என்றது இதுவரைக்கும் யாராலையும் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கு இந்தியா கூட இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது என்னன்றதை நான் சொல்கிறேன் இந்த அதிகாரிகள் போறாங்க அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது மேலதிகமான கட்டணம் கூட வசூலிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் மறவிடப்பட்டது அந்த விசாவுக்கான கட்டணம் மட்டும்தான் இந்த நிறுவனம் சேவை கட்டணம் வசதி கட்டணம் என்று சொல்லி மேலதிகமாக இருபத்தி அஞ்சு அமெரிக்க டாலரை ஒவ்வொரு சுற்றுலா பயணத்தையும் அறவிட்டிருக்கிறதா கடுமையான ஒரு விமர்சனம் நேற்று முன்வைக்கப்பட்டிருந்தது இதை தவிர அந்த சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்திருக்கிறாங்க அந்த கூட கட்டுப்படுத்த முடியாத சூழல் இந்த பத்து பேரை கொண்ட அதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கு நேற்று அஞ்சு மணிக்கு இந்த செயற்பாடு ஆரம்பிக்கப்படுது இரவு பத்தர மாதிரி இந்த அதிகாரிகள் அதுவரைக்கும் வசூலித்த கட்டணங்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறியிருக்கிறாங்க இதுக்கு பிறகு வளம மாதிரி குடிவரவு குடியகழ்வு தனிக்கல அதிகாரிகள் தான் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்துவாரதா இப்போவும் முன்னெடுத்துவாரதா சொல்லப்படுது இந்த விமர்சனம் இந்தியா மேலே தான் கடுமையாக முன்வைக்கப்படுது என்னென்னு சொன்னால் இந்த வீடியோவின்படி இந்திய அதிகாரிகள் தன்னோட கடுமையாக நடந்து கொண்டதா அந்த காணொலியில் வந்து அந்த கதைக்கிற நபர் வந்து இதில் சொல்கிறத பார்க்க முடியுது அவர் ஒரு இலங்கை பிரஜை என்று சொல்லி தன்னை சொல்கிறாரு நாலு பில்லியனுக்கும் அதிகமான வரியை செலுத்துகிற ஒரு இலங்கை பிரஜையாக நான் இருக்கிறேன் என்னுடைய மனைவி வெளிநாட்டவர் என்னுடைய மனைவிக்கான விசா செயற்பாடுகள் எப்படி இலங்கையில் வந்து ஒரு தனியார் நிறுவனம் இந்திய நிறுவனம் முன்னெடுக்க முடியும் என்று சொல்லி கடுமையான துணியில் அவர் கதைச்சிருக்கிறத அந்த காணொலியில் பார்க்க முடிஞ்சது இதுக்கு பிறகு தான் இந்தியா மேலே கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் அண்மையில் வந்து சுற்றுலாத்துறை சம்மந்தமான ஒரு நிகழ்வு மும்பையில் நடத்தப்பட்டிருந்தது இலங்கையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் ஃபெர்னாண்டோ அங்கே போயிருந்தார் அங்கே உரையாற்ற நேரத்தில் அவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தது ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டிருந்தது இலங்கையில் இருக்கிற மூன்று மிக முக்கியமான விமான நிலையங்கள்ட முகாமைத்துவ செயற்பாடுகளை இந்திய நிறுவனங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வாரதா அவரால் சொல்லப்பட்டிருந்தது ஒன்று மத்தள விமான நிலையம் பத்மலான விமான நிலையம் அடுத்த கட்டுநாயக்கர் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் இந்த மூன்று விமான நிலையங்களினுடைய முகாமைத்துவ செயற்பாடுகளை அதானி நிறுவனத்திட்ட ஒப்படைக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வாரதா அந்த சந்தர்ப்பத்தில் செய்திகள் தகவல்கள் வெளியாகியிருந்தது இப்போ இந்த குழப்பம் ஏற்பட்டதுக்கு பிறகு கடுமையான ஒரு விமர்சனம் இந்திய நிறுவனங்கள் மேலே இந்தியா மேலேயே பலராலயம் முன்வைக்கப்பட்டிருக்கு இதனால் இன்றைக்கு கொழும்புல இருக்கிற இந்திய உயர்ஸ்தானிகராலயம் ஆலயம் இதுக்கான ஒரு பதிலை அவங்களுடைய உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கங்களில் வெளியேற்றிருந்ததை பார்க்க முடிஞ்சுது இந்தியாவை தளமாக கொண்ட எந்த ஒரு நிறுவனமும் இலங்கையில் விசா சம்மந்தமான செயற்பாடுகளை ஆரம்பிக்கவும் இல்லை இவங்களுக்கான கிளைகள் தலைமையகம் கூட இந்தியாவில் கிடையாது இந்த மாதிரியான சம்பவங்களோட இந்தியாவை நேரடியாக தொடர்பு படுத்துறது எந்த விதத்திலேயும் நியாயமானதை இருக்காது என்ற ஒரு பதிலை தான் கொழும்பில் இருக்கிற இந்திய உயர்ஸ்தா இந்த சம்பவம் சம்மந்தமாக சொல்லியிருக்கிறது பார்க்க முடிஞ்சுது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு நாட்டினுடைய விசா சம்பந்தமான செயற்பாடுகளை வந்து அனுமதியை கொடுக்கிறது அந்த நாடுகளினுடைய அரசாங்கங்களாக மட்டும்தான் இருக்க முடியும் விஎஃப்எஸ் நிறுவனம் சர்வதேச அளவில் இயங்கி வர ஒரு நிறுவனமாக இருந்தாலும் விசா ஒருவருக்கு கொடுக்கப்படலாமா இல்லையான்றதை தீர்மானிக்கிறது விஎஃப்எஸ் நிறுவனம் கிடையாது ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அந்தந்த நாடுகள்ட்ட அரசாங்கங்களுக்கு ஒப்படைக்கிறது மட்டும்தான் விஎஃப்எஸ் நிறுவனத்தினுடைய ஒரு வேலை அது அந்த நிறுவனத்தினுடைய கடிதங்களில் கூட தெளிவாக குறைப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் இலங்கை அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க ஆன்லைன் மூலமான விசா செயற்பாடுகளை விஎஃப்எஸ் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கிறதுன்ற தீர்மானம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அந்த தீர்மானம் எடுக்கப்பட வேண்டிய காரணம் என்ன உள்நோக்கம் என்னன்ற விமர்சனங்கள் விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அது ஆன்லைன் சம்பந்தமான செயற்பாடு ஆனா இங்க ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா ஒன்னரைவல் வீசான்றது ஒவ்வொரு நாடுகளும் தீர்மானிக்க வேண்டியது குடிவரவு குடியகல்வு திணைகள் அதிகாரிகள்கிட்ட ஒரு சுற்றுலா பயணி போனதுக்கு பிறகு அவருடைய ஆவணங்கள் உரிய முறையில் இருக்குமா இருந்தால் ஒரு சில நிமிஷங்களுக்குள்ளேயே இதை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த விசாவுக்கான கட்டணத்தை மட்டும்தான் அந்த சுற்றுலா பயணி செலுத்த வேண்டியிருக்கும் இதை தவிர சேவை கட்டணம் வசதி கட்டணம் என்று சொல்லி தனியார் நிறுவனம் எப்படி கட்டணங்கள் அறவிட முடியும் முதலாவது ஒரு தனியார் நிறுவனம் ஒருவருக்கு விசா கொடுக்கலாமா இல்லையான்னு சொல்லி எப்படி தீர்மானிக்கிற இடத்துக்கு போக முடியும்ன்ற மிக முக்கியமான கேள்விகள் எல்லாம் ஏற்படுது சர்வதேச நாடுகளை பொறுத்த வரைக்கும் வேறு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு கடைசி வரைக்கும் முன்னெடுக்கப்படாது ஆனால் இலங்கையில் இந்த செயற்பாடு எப்படி முன்னெடுக்கப்பட்டது இதுக்கான அனுமதியை கொடுத்தது யார் இதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் என்ன உள்நோக்கம் என்ன அமைச்சர் தன்னிச்சி அந்த தீர்மானத்தை எடுத்திருக்க முடியுமா ஒரு சுற்றுலா பயணி இலங்கைக்கு வரும்போது ஆரம்பத்திலேயே இந்த மாதிரியான ஒரு அசௌகரியம் அவருக்கு ஏற்படுமாயிருந்தால் சுற்றுலாத்துறையை நாங்கள் விருத்தி செய்கிறோம் அதை மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுதுன்ற பெயரில் இந்த மாதிரியான ஒரு மோசமான திட்டம் முன்னெடுக்கப்படுமா இருந்தால் இலங்கையில் கடைசி வரைக்கும் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு உருவாக போகிறது கிடையாது இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு இன்னும் இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்